ஏ காய்ஸ், இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து சைக்கிள் தந்தாங்க. ஸோ சைக்கிள் தந்தோடனே நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துன்னு இருந்தோம். சைக்கிள் தருவாங்களா தருவாங்களான்னு நினச்சிருந்தோம். நினச்ச மாதிரி இன்றைக்கி வந்து சைக்கிள் தந்துட்டாங்க. ஸோ தந்தோடனே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி இன்ட்டு எத்தனை வந்தோம், காத்தோம் இல்லை ஒன்றும் இல்லை சைக்கிளில், சரி பரவாயில்ல இருக்கட்டும்ன்ட்டு கையில் ஆளுக்கு 10-10 ரூபா வச்சுட்டு காத்தடிக்கிற கடைக்கு போனோங்க. சரி மச்சான், வீட்டுக்கு தள்ளினே போயிடலாமான்ட்டு சொன்னான். சரி சொன்னோடனே, சரி வாங்கடா தள்ளு போயிடலாம், டே அவ்வளோ தூரம்லாம் தள்ளு போக முடியாதுடா, வாடா ட்ரெயினில் ஏற்றிடலான்னு கேட்டான். அவன் என்னதுடா ட்ரெயின்லையா, டே அடி என்ன போகிறாங்களான்னு கேட்டான். டே வாடா ட்ரெயினில் ஏற்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ட்ரெயினில் ஏற்றுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு சைக்கிள் தள்ளின்னு போனோம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். உள்ளே கொண்டு போனோன்னே எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. கேட்டாங்க, தம்பி என்ன போக சைக்கிளான்னு கேட்டாங்க. ஆமாங்க சைக்கிள் தான் சொன்னோம். ஒரு அண்ணாக்கிட்ட கேட்டோம்னா லக்கேஜ் எங்கண்ணா வரோன்னு கேட்டோம். அந்த அண்ணா வந்து சொன்னார், தம்பி கொஞ்சம் முன்னாடி போங்களான்னு. சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே வந்து சைக்கிள் ஸ்டாண்டு போட்டேன். ஸ்டாண்டு போட்டோடனே நம்ம வந்து சைக்கிள் நான் அங்கே ஸ்கூலில் வாங்கினோன்னே நான் பார்க்கவே இல்லை. சரி இங்கே ஸ்டாண்டு போட்டேன் பார்க்கலான்ட்டு அங்கே இங்கேயும் பார்த்தேன், பரவாயில்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. கலராக எனக்கு பிடிச்சிருந்தது, ப்ளூ கலர் பக்காவாக இருந்தது. டயர்லாம் அமைக்கி பார்த்தேன், காற்று சுத்தமாக இல்லை. அப்படியே போல்டெல்லாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்தேன், பரவாயில்ல எல்லாம் டைட்டாக தான் இருந்தது. அப்படியே டயர் சுற்றி பார்த்தேன், அங்கே இங்கே அப்படியே ஒரு மெக்கானிக்காகவே மாறிட்டேன் ஒரு செகண்டில். அப்படியே அங்கங்கே போயிட்டுருந்தோம். ட்ரெயினும் வந்துருச்சு. வந்தோடனே நாங்களாம் உஷாராக எடுத்து வச்சிட்டோம் சைக்கிளை கையில். எடுத்து வச்சோன்னே சரி லக்கேஜ் எங்கடா வரும்னு பார்த்தோன்னே ஏற்றணும்ட்டு நினச்சிருந்தோம். நினச்ச மாதிரி ஏற்றியாச்சு, நாங்களே ஏற்றிட்டோம், யாரையும் கூப்பிடல. ஏற்றின கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சிச்சு. இறங்கினோன்னே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஆளுக்கு ஒரு ஒரு ரூட்டில் கிளம்பிட்டோம். கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே நான் ரொம்ப தூரம் நடந்து டயர்டாகிட்டேன். டயர்டானோடனே எங்கடா தண்ணி கொள்ளா இருக்கும்னு பார்த்தேன். நான் நினச்சினே போன தண்ணி கொள்ளான்ட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது தண்ணி கொள்ளா பார்த்தோன்னே சைக்கிள் அப்படியே அங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவி தண்ணி நல்லா குடித்தேன். குடித்த கொஞ்ச நேரத்தில் சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே கொஞ்சம் தூரம் போகும்போது மெயின் ரோடை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா மெயின் ரோடு வந்துச்சா, அதெல்லாம் வீடு கிட்டன்ட்டு கிராஸ் பண்ணி போய் அப்படியே ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்படியே எங்கள் தெருவை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கடைசியில் வச்சுட்டேன் சைக்கிளை.